அது ஒரு போலியான நபர் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன், அதை எல்லா ஊடகங்களுக்கும் தெரிவிச்சிருக்கேன். அவர் ஒரு போலியான நபர், இப்படி எல்லாம் செய்தால் ஏதாவது பணம் கேட்கவோ இல்லை மிரட்டவோ வாய்ப்புகள். அவங்கள யார் இயக்குறாங்கன்னு தெரியல, எதிர்கட்சிகளா இல்லை சசிகலா குடும்பத்தினரா, யாரா வேணாலும் இருக்கலாம். அம்மா பேரை கெடுத்துடும் அப்படின்னு இருக்காங்க. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது மத்திய அரசால் இயக்கப்படுகின்ற ஆட்சி தான் நடக்கும். கடந்த முறையும் ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுக சார்பிலே அவர் வேட்பாளராக போட்டிட்டு இருந்தார். அதன் பிறகு அணிகள்லாம் பிரிந்து மறுபடியும் இணைந்து ஒரு சிலர் தான் நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஏற்கனவே அவர் போட்டிட்டதுனால மறுபடியும் போட்டிடணும்னு அவங்க நினைக்கிறதெல்லாம் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றணும்னு சசிகலா குடும்பம் நினைக்கிறது, மீண்டும் எப்படியாவது அபரிக்காது அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த தேர்தலை போட்டியிட முயற்சிக்கிறாங்க. ஆர்கே நகரில் போன முறை நான் வேட்பாளராக களத்தில் இறங்கிய போது நல்ல வரவேற்பும் ரொம்ப நல்ல எதிர்பார்ப்பும் இருந்தது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமே அரசியல் லட்சியமோ குறிக்கோளோ கிடையாது. அதிமுகவின் தொண்டர்கள் அழைத்ததால் மட்டுமே அரசியலில் நான் என்னை ஈடுபடுத்துவேன். இந்த நிலைப்பாட்டை முதல்ல தெளிவுபடுத்தணும். எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் போட்டியிடணுங்கிறது இல்லை என்னுடைய லட்சியம். அதாவது அவர்கள் அதிமுகவுக்கு ஒரு வாரிசு வேணும், அதை முறையாக நடத்தி செல்ல ஒருவர் வேண்டும் என்று தான் என்னிடம் வந்தார்கள். அதற்காக தான் நாங்களும் இரட்டையிலேயே அவர்கள் சார்பாக போற வேண்டும் என்ற வழக்கெல்லாம் தொடர்ந்தோம். இந்த நிலையில் அதை வழங்கிட்டு உடனடியாக இந்த தேர்தல் நடக்கிறது எல்லாமே திட்டமிட்டு செய்கிற ஒரு செயலாக தான் பார்க்க முடிகிறது. அதனால் இது ஒரு உண்மையாக நடக்குமா அப்படின்றதுலே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. நியாயமாக நடக்குமா, உண்மையாக நடக்குமா, இல்லை தேர்தல் ஆணையத்தாலையும் மத்திய அரசாலும் இயக்கப்படுமா, இல்லை மீண்டும் பணம் இருப்பவர்கள் எல்லாம் கரப்ஷனில் ஈடுபட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வேட்டையில் இறங்குவார்களா என்ற பல சந்தேகங்கள் ஆர்கே நகர் மக்களிடம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவர்களுக்கு யாரை இப்பொழுது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க முடியவில்லை. ஒரு பெண் என்பதால் அவருக்கு வந்து ஏதோ குழந்தை இருந்தது இப்பெல்லாம் தவறு. ஒரு பெண் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி உள்ள தவறாக களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னுடைய தாயை பற்றி பேசினா எனக்கு எப்படி இருக்கும், அவரை பற்றி பேசும்போதும் அதே நிலைப்பாடு தான் நினைக்கிறேன். இந்த கேள்வியவே நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவர்களுடன் அந்த இல்லை போயஸ் இல்லத்திலும் சரி, நாங்கள் வசிக்கும் ஸ்ரீநகர் இல்லத்திலும் சரி, சென்னைக்கு வந்ததுலேருந்து அவர் கூடவே நாங்கள் இருந்திருப்போம். என்னுடைய தாய் தந்தையை நான் பிறந்து வளர்ந்ததே அதே போயஸ் இல்லத்தில் தான் நாங்கள் கூட இருந்திருக்கோம். அப்போ இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. பொய்யான தகவல் பரப்புறாங்க, அவங்களே தான் வழக்கு தான் தொடக்கத்தில் இருக்கீங்க. சும்மா வழக்கு முதலில் பெரும்பான்மை இல்லாத ஆட்சி தொடரக்கூடாது. அப்படியானால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணாத ஆட்சி தான் நடந்தது, அதுவே தவறு.